ஜாபாலி பேசிய பிறகு எம்பெருமான் ராமன், இது கர்ம பூமி, இங்கே வந்தவர்கள் நல்ல காரியங்களை செய்யத்தான் வேண்டும். அப்படி நல்ல காரியங்கள் செய்தால் அக்னி வாயு சந்திரன் இவர்களெல்லாம் அந்த நல்ல செயல்களுக்கு பலனை கொடுப்பார்கள். எனவே நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். கர்ம பூமி அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தை. இந்த பூமிக்கு ஏன் பூமின்னு பேர் தெரியுமா? பூமா அப்படின்னா எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்திருப்பவன் அர்த்தம். ஒரு மனித வாழ்வுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் தன்னகத்தை இவர் வைத்திருக்கின்ற காரணத்தினாலே பூமா பூமி. இந்த பூமியில பிறந்தவன் கண்டிப்பா வேலை செய்யணும். அவனுக்கு உண்டான கர்மாவை பண்ணியாகணும். ஒரு சமயம் ஒரு கல்லூரி மாணவன் ஒரு கேள்வியை கேட்டான். சுவாமி, உங்க உபன்யாசம் கேட்டேன், எல்லையும் பகவான் தான் படைத்தான், என்னையும் பகவான் தான் படைத்தான், எல்லில என்னைய மறைச்சி வைத்தானே, இது என்னத்துக்கு? எள்ளு என்னை தனித்தனியா கொடுக்காம அவனே என்னைய கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஏன் இப்படி பண்ணான்னு ஒரு கேள்வியை கேட்டான். ஓ, புத்தாத்தனமான கேள்வி. நான் சொன்னேன், நம்ம கூட புத்தாதி பகவான், மனிதன் தன் முயற்சியினால் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லை கொடுத்து மனிதன் தன் முயற்சியினால் அந்த எல்லிலிருந்து எண்ணெயை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முயற்சி செய்து எடுக்கவில்லை என்று சொன்னால் அது மறைஞ்சிடும். அது முயற்சியை எடுக்கணும். அதான் கர்ம பூமி. இந்த கர்ம பூமியில வந்தவன் யாரா இருந்தாலும் கர்மாவை பண்ணிதான் தீரணும் அப்படின்னு ராமன் சொன்னான். உடனே வசிஷ்டர் இருந்தார். அப்பா ராமா, உன்னை எடுத்து வளர்த்தவன் நான், குழந்தையிலேருந்தே என்கிட்ட நீ இருந்திருக்க, நான் உனக்கு ஆச்சாரியன் ஆகணும், எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஆக என்ன அது உண்மையாக இருந்தா, நான் உனக்கு ஆச்சாரியன் என்பதை உண்மையா நீ நினைச்சியானா, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் உனக்கு உத்தரவு போடுறேன், நீ இப்பொழுதே அயோத்திக்கு சென்று ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வசிஷ்டர் சொன்னார். எம்பெருமான் ராமன் வசிஷ்டரை பார்த்து ஒரு வார்த்தை போடுறார். பிரம்மாவின் குமாரராகிய வசிஷ்டரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிரம்மாவின் குமாரராய வசிஷ்டரே, நான் நான்கு வேதங்களுக்கு அதிகாரியா இருக்கின்ற பிரம்மாவினுடைய குமாரர், உமக்கு வேதம் தெரியும், வேதத்தினுடைய பொருள் தெரியும், ஆனா நீ இப்படி சொல்லவே இது நியாயமானா. சான்றவராக, தன் குரவராக, தாய் போன்றவராக, ஆச்சாரியனா இருக்கட்டும், பெரியவரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் செய்வன் என்று ஏற்றபின் ஒரு காரியத்தை நான் பண்றேன் என்று ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு அவரை மறுக்கும் ஈட்டதோ, சொன்ன வார்த்தையை மறுப்பது என்பது நியாயமா? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அது செய்தே தீர வேண்டும். செய்தே தீர வேண்டும் என்று சொல்ல வேண்டிய நீர் அதை விட்டு விட்டு என்னை மீண்டும் நாட்டுக்கு சென்று ஆள வேண்டும் என்று சொல்லுகிறதே, இது நியாயமா? ஆச்சாரியனை எதிர்த்து பேசக்கூடாது. ஆயினும் ராமன் தர்மத்தை நிர்தாரணம் பண்ணும் பொழுது ஆச்சாரியத்தில் பணிவோடு விண்ணப்பிக்கிறான், எல்லாம் கற்றுக் கொடுத்த நீர் வேதத்தின் சாரமான இதையேன் புரிந்து கொள்ளவில்லை, எனவே வேதத்துக்கு ஆதாரம் என்ன, அது என்ன சொல்றது, சத்தியம் வதா, உண்மைய பேசு, வார்த்தை கொடுக்காத, வார்த்தை கொடுத்தா காப்பாற்று. ஆகையினாலே நான் நிச்சயமாக வார்த்தையை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே இருக்கிறேன்.
எனவே நாட்டிற்கு சென்று அறத்தை ஏற்றுக்கொள்வது என்பது என்னால் இயலாத ஒன்று. என் பெரியவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை ஏற்று செயல்பட வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. என்னை பொறுத்த வரையில் ஒருவனுக்கு பெரியவன் என்று சொல்லும் பொழுது அவனது தாயார் தகப்பனாரை விட பெரியவர்கள் இருக்க முடியாது. எனவே தாய் சொல்லை காப்பாற்ற வேண்டும், தந்தை சொல்லை காப்பாற்ற வேண்டும், இவைகளுக்காக நான் காட்டிலே வாழ்ந்தே தீர வேண்டும். எனவே நாட்டிற்கு சென்று அரசை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எம்பெருமான் ராமன் சொன்னான். ரெண்டு ஸ்லோகத்துல ராமன் யாருன்னு காட்டுறார் வால்மீகி. சத்தியஞ்ச தர்மஞ்ச பராக்கிரமம் பூதானுகம்பாம் பிரியவாதிதாம்சா விஜாதி தேவாதி பூஜனம்சா சந்தானம் ஆகுகோ சுதிவசிய சந்தாகா. மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பினா அதுக்கு என்னென்ன வழி அப்படின்ட்டு சந்தகா நல்லோர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிலவற்றை நீங்கள் பண்ணி ஆகணும். என்னன்னா சத்தியம் சா சத்தியத்தை காப்பாற்றணும், தர்மம் சா அவரவர்களுக்கு உண்டான தர்மத்தை காப்பாற்றியாக வேண்டும். தான் காப்பாற்றுகின்ற தர்மத்திற்கு இடையூறு வந்தால் அந்த இடையூரை போக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் உலகிலே இருக்கின்ற எல்லா உயிரிடத்திலும் கருணை வேண்டும், யாரிடத்திலும் இனிமையாக பேசுகின்ற தன்மை வேண்டும். அந்தணர்கள் தேவர்கள் விருந்தினர்கள் இவர்களை ஆராதிக்க வேண்டும். இவைகள் எல்லாம் மோட்சத்திற்கான வழிகள் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நான் சத்தியத்தை காப்பாற்ற விரும்புகிறேன். தர்மேதாக சத்புருஷா சமேதாக தேஜஸ்வினா தானகுண பிரதானாக அஹிம்சகா பீத்தமலாச்சா லோகே பவந்தி பூஜ்யா முனையாக பிரதானாக. இந்த உலகம் யாரை போற்று வணங்குகிறது தெரியுமா? தர்மத்தின் வழியிலே நடந்து மகிழ்ச்சி காண்பவர்கள், உத்தமமான மனிதர்கள், உத்தமர்களோடு சேர்ந்தவர்கள், புகழுடையவர்கள், தானத்தை தங்களுடைய முக்கிய கொள்கையாக உடையவர்கள், மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காதவர்கள், மனதிலே அழுக்கே இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் போற்றத்திலிருந்த முனிவர்கள் ஆவார்கள். முனிவர்கள் சொன்னால் மனன செயலர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ண தமிழர். அவர்கள் மனதினாலே மிக தூய்மையானவர்கள். எனவே ஆச்சாரியரே, இவற்றை எல்லாம் அறிந்த நான் தர்மத்தின் வழியிலே நிற்க வேண்டும். பெரியவர்கள் என்ன வழி காட்டி இருக்கிறார்களோ அந்த வழியிலே செல்ல வேண்டும். எனவே நாட்டிற்கு சென்று அரசை ஏற்றுக்கொள்வது என்பது நடக்காத காரியம் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, தகப்பனார் தான் ஒருத்தனுக்கு எல்லாம். பிதாகி ஏன ஜனயதி, இந்த உலகத்துல இவன் மனுஷனா உணவுறதுக்கு காரணம் அப்பா. அறிவு கொடுத்தது தகப்பனார் தான், பிரஜாம் ததாபி. அதே மாதிரி ஆச்சாரியன் ஒப்படைக்கிறது அப்பா தான். ஆச்சாரியன் மூலமா நம்ம கல்வியெல்லாம் கத்துட்டோம்னு சொன்னா தகப்பனார் ஆச்சாரியன் கிட்ட கொடுவ விட்டதுனால தான் கத்துட்டோம். அம்மா அப்பாவை காட்டி கொடுத்தா, அப்பா ஆச்சாரியனை காட்டி கொடுத்தார், ஆச்சாரியன் தெய்வத்தை காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த படி இருக்க, அம்மா அப்பாவை காட்டி கொடுக்கிறார், அப்பா உபநயனத்தும் போது ஆச்சாரியன் காட்டி கொடுக்கிறார், ஆச்சாரியன் உபதேசத்தினாலே சர்வேஸ்வரனை காட்டி கொடுக்கிறார். ஆகையினால்தான் அவர்கள் தான் தெய்வங்கள், அவர்கள் வாப்பை தான் காப்பாற்றப்பட வேண்டும். இத்தனையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான் பரதாழ்வான். இப்ப ராமனுடைய உறுதியான எண்ணம் பரதாழ்வானுக்கு தெரிந்து விட்டது. அப்படியா இருந்தா ஒரு காரியம் பண்ணு,
எனக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதற்கு அருகதை இல்லை. உன்னுடைய பிரதிநிதியாக நான் இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண விரும்புகிறேன். அடையாளமாக நீ ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். அதை வைத்துக் கொண்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன் என்று சொல்லி இங்கிருந்து இவன் எடுத்துக்கொண்டு போயிருந்த பாதுகையை எம்பெருமான் எதிரே வைத்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்பினார். எல்லாரும் பாதுகை ராமன் அணிந்து கொண்டிருந்த பாதுகையை வாங்கிட்டு வந்தானா இல்ல பரதவான் பாதுகையை எடுத்துட்டு போனானா? பாதுகையை எடுத்துட்டு போனான்னு சொன்னா ராமன் வராப்பட்டா பாதுகையாவது கொண்டு வரலான்னு எடுத்துட்டு போனானா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பா. அதெல்லாம் தவறு. அரசராக அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் கிளம்புறான். அது அரசருக்கே உண்டான கல் அமைக்கப்பட்ட கல் இழைத்த பொன்னாலான பாதுகை இது. ராமன் காட்டுக்கு போச்சே போட்டு போன பாதுகை இல்லை. அரசர்கள் அரசு இடத்திலே அமரும் பொழுது அணிந்து கொள்கின்ற பொன்னாலான மணி இழைத்த பாதுகைகள். அந்த பாதுகையில எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமன் ராமனுக்கு அதிரோகாரிய பாதாபியாம் சம்பிரதாயம். ஆர்யா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. நல்லொழுக்க செய்தாரே ஆச்சாரிய சார்வபௌமனையும் அர்த்தம். இப்ப தமையன ஆச்சாரியர் நினைக்கிறார் ஆச்சாரிய சார்வபௌமனே இந்த பாதுகையை கொண்டு வந்திருக்கேன். இது அரசனுக்கு உண்டான பாதுகை. நீங்க என்ன பண்றீங்க? இது மேல ஏறி நிக்கிறேன். சொர்ணமயமான பாதுகை இந்த பாதையை இருக்கோ இதுதான் அகில உலகத்தினுடைய க்ஷேமத்தை காப்பாற்ற போகிறது. எல்லா உலகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்க போவது இந்த பாதையை தான். எனவே இந்த பாதையின் மேலும் எழுந்து நின்று அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். ஆச்சாரியனுடைய பாதையே ஆராதனம் பண்றது விசேஷம். ஆச்சாரனுடைய பாதுகையை திருமஞ்சனம் பண்ணி ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சீகரித்துக் கொண்டால் எல்லா பாடங்களும் போகும். இதுக்கு ஒரு திஷ்டாந்தமா கதை உண்டு. பாஷ்யக்கார காலத்துல எண்ணாயிரம்னு ஒரு அக்ரஹாரம் தெரிஞ்சவன பக்கத்துல இருக்கு. எண்ணாயிரங்கிற கிராமத்துல ஒரு பருத்தி கொள்ளை என்ற ஒரு இடத்துல வரதாச்சாரியார் ஒரு சுவாமி. அவரை தெய்வீகர் வார ரெண்டு பேர் தான். ரொம்ப சமதசை, ரொம்ப கஷ்டப்படுறதா. புஞ்சவருத்தி சுவாமி வெளியில போயிட்டு புஞ்சவருத்தி கொடுத்து கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அதை வந்து தடையை பண்ணி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடுறா வழக்கம். ராமானுஜர் அந்த பக்கமா வரா பருத்திக்குள்ளைய சுவாமி வரதாச்சார் எங்க இருக்கார் அப்படின்னு விசாரிக்கிறார். அங்க இருந்தாலும் அந்த ஒரு இருக்கே தனியா ஒரு வீடு இருக்கே அந்த ஆசிரமத்துல அவர் இருக்கார் அப்படின்னார். ராமானுஜர் அங்க அந்த அவருடைய குடிசைக்கு போனார். சுவாமின்னு கூப்பிட்டார். ரெண்டு பேரும் கூப்பிட்டார். உடனேன்னு குரல் வரல. சரி சுவாமி இல்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். கிளம்பிட்டு அந்த அம்மா பார்த்துட்டா உள்ளேருந்து கைய தட்டினா. இந்த சுவாமி ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். உள்ளேருந்து வெளியில வர முடியாத நிலையில இருக்கிறதுனால்தான் அந்த மாமி கைய தட்டலாம் தெரிஞ்சு விட்டார். இந்த மாமி வெளியில வராம இருக்கிறதுக்கு காரணம் தன்னை சரியாக மூடி கொள்வதற்கு ஆடை கூட இல்லாத ஏழ்மை. இப்ப தான் தலையிலே கட்டிருந்த துணி இருக்கிறது அதை எடுத்து உள்ள போட்டாராம். அதை எடுத்து போட்டு வந்து சேவிச்சார். இந்த சுவாமி சோதனை பண்றார். இன்னைக்கு பிக்ஷி இங்கதான் அப்படின்னா ஐயோ பாவம் பாவா ரெண்டு பேருக்கே சாப்பிட்டு வழி இல்லை. பரிவாரத்தோட வந்து பிக்ஷி இங்கதான் என்ன பண்றது? அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன். இந்த பருத்திக்குள்ள சுவாமிக்கு அவன் உபகாரம் பண்ணான்ட்டு எவ்வளவோ பிரயோசனப்பட்டான். அவர் சொன்ன இல்லை இல்லை நான் அதெல்லாம் வழக்கமே கிடையாது. எனக்கு எம்பெருமான் என்ன கொடுத்துருக்கானோ அது போறும் முஞ்சபுத்தி தான் எனக்கு தீவிரம். நான் பணக்காரங்கிட்ட போய் என்னைக்கு நிக்கிற வழக்கம் இருந்தா வேண்டாண்டாப்பா அப்படின்னு மறுத்தவர். இன்னைக்கு இந்த அம்மா என்ன பண்றா? இந்த
இந்த சுவாமிங்க இருக்கிட்டு அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு போயிட்டு நீங்க பொருள் எல்லாம் கொடுத்தது எங்க ஆத்துக்கார வேண்டாம்னு சொன்னார். இன்னைக்கு சமையலுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு விண்ணப்பிச்சா. அந்த பணக்காரனும் இந்த பிராமணனுக்கு வரதாச்சார சுவாமிக்கு எப்படியாவது சகாயம் பண்ணணும் நினைச்சான். அதனால பொருள்களை எல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் கொண்டு வந்து சுவாமியிட வச்சு, சுவாமி இது வரையில் எங்க ஆத்துக்கார் யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கல, நானும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டதில்லை. ஆச்சாரியனாக நீங்கள் இருந்துள்ள இருக்கிறீர்கள், உங்களுக்கு பிக்ஷை சாதிக்க வேண்டியது எனக்கு கடமை, எனவே நான் போய் பொருளை வாங்கி வந்திருக்கேன் என்று உண்மையை சொன்னான். காமராஜர் கண்ணில் அப்படியே ஜலம். தன்னை இப்படி கேவலப்படுத்தி கொண்டாவது பணக்காரத்தில் போய் வாழ்ந்து வந்து ஆச்சாரத்துக்கு பிக்ஷை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சுவாமி ஒத்துக்கிறார். இங்கே தலையை பண்ணி எல்லாம் ஆச்சு, எல்லாம் பெருமாள் ஆராதனை பண்ணி வந்த சுஷியெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டு இருக்கா. நம்ம சுவாமி பருத்தி கொள்ள சுவாமி உஞ்சவத்தை எடுத்துட்டு வந்து பார்க்கிற ஆச்சாரியன் எல்லாரும் இருக்கா, உடம்பு நடுங்கிறது, அம்மா இவருக்கு தான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கிறார் தேவிகளை. இல்லை அந்த பணக்காரர் கொடுத்தமிச்சு நம்ம வாண்டாந்து நின்று இருந்தோம், இன்னைக்கு நானே போய் அந்த பணக்காரர்கிட்ட இந்த பொருளை தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னார். உடனே பருத்தி கொள்ள சுவாமி சொன்னாரா, உள்ள தேவியா அடையிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும், நான் இல்லாத சமயம் இருந்தாலும் ஆச்சாரியனை உபதரிக்கணுங்கிறதுக்காக நேற்று எவரு லட்சியம் பண்ணாம இருந்த அந்த பணக்காரனை எந்த இதுன்னு அவன் வீடு தேடி போய் பொருளை வாங்கிட்டு வந்து பண்ணிருக்கேன்னு சொன்ன ஆச்சாரியனுக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்கே உன்னை என்ன சொல்றது அப்படின்னா, சுவாமி எனக்கு ஒரு காரியம் இருக்கு அதை நான் பார்த்து வந்து அதுக்கப்புறம் பேசலாமே என்றான். ராமானுஜருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்கோ, அந்த ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துட்டு போய் பணக்காரர்கிட்ட கொடுத்து, ஐயா நீங்க பணம் கொடுத்தே ஆச்சாரியனுக்கு வேண்டிய பூஜை என்ன பண்ணியாச்சு, அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படின்னு அந்த பணக்காரங்கிட்ட தீர்த்த கொடுத்தார். அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டான், காலில் விழுந்தான், சேவிச்சான். நீங்க இத்தனை நாள் கர்ப்பத்தினால வாங்காம இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீங்க வாங்காம இருந்து சாரணம் புரிஞ்சு போச்சு, இப்ப ஆச்சாரியனுக்காக வந்து வாங்கிட்டு போயிருக்காரு, என் கிட்ட இருந்த பாவம் அத்தனையும் போயிடுது அப்படின்னு கோதகம் ஜெகதம் பாபோக வித்வம்சனம். ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்க நாம புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ தவறு பண்ணியிருந்தோம்னா அந்த தவறுகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுறது. இந்த ஒரு சம்பிரதாயத்தை வகுத்து கொடுக்கிறவன் பிரதாயம். நீ பாதகை மேல எழுந்து நின்று இந்த பாதகையை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா, என் பெருமான் ராமன் அந்த பாதகையின் பேர் ஏறி நின்றான். அதிரோக்கியனகிரகம் பாதுகேவிய முச்சதம். நம்ம பாதுகாராதனம் பண்ணலாம்னு சொன்னா நம்ம பாதுகை பண்ண எடுத்துட்டு போகணும், ஆச்சாரியனை பிரார்த்திக்கணும், ஆச்சாரியின் பாதுகை மேல ஏறி நிற்கணும், நம்ம ஆச்சாரியனை சேமிக்கணும். சேர்த்து விற்பாட அந்த பாதுகையை எழுந்துள்ள பண்ணிட்டு சிறகா வகிச்சுட்டு ஆப்பை எடுத்துட்டு வரணும். இந்த பாதுகை இருக்க அதுக்கு ஆராதனம் பண்ணி இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் இருக்க அது சுவீகரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் எனக்கு இருக்கொல்லியோ அது அவன் தான் ஆரம்பிச்சான். அதிருக்கிய நரவியாக்கிரா ராமன் அதன் மேல ஏறி நின்று இந்த பாவிய வியமுச்சதா அதுதான் வார்த்தை. அது சந்தோஷமா உனக்கு ஒரு ஆச்சாரன் எப்ப சந்தோஷப்படுறான்னு கேட்டா, ஆச்சாரனுடைய பாதுகைக்கு நாம ஏற்றம் கொடுத்து அந்த பாதுகையை ஆராதனம் பண்றதும் அப்படின்னு கேள்விப்பட்ட ஆச்சாரியன் உடம்பு அதே புகழ்ச்சி போறதான். இத்தனை ஆச்சாரிய பக்தியா, இத்தனை ஆச்சாரிய பக்தியா அப்படின்னு இதை முதல்ல ஆரம்பிச்சிருந்தான். மகாதேஜா பரத எம் ஆத்மனி, பரதன் கொடுத்தா சொல்லிக்கலாம் இல்லையோ, சொல்லல பரதாய மகாத்மனே பழமையான வார்த்தை அது. பரதா எவ்வளோ தெரிய வேண்டானி, இந்த சம்பிரதாயம் இருக்கோ இல்லையோ, நம்ம சம்பிரதாயம் ஆச்சாரியருக்கே ஏற்றம் கொடுக்கின்ற சம்பிரதாயம், அதுக்கு ஆணி வேர் பரதாழ்வான். அதான் சுவாமி தேசிய மாங்கி போறார்.
வரதாய பகம் நமோஸ்து. பாதுகை ஆராதனத்துக்கு வழிவகுத்தவனே நீதானடா. நீ இல்லைன்னா பாதுகை எது, ஆராதனம் எது? அதனால மகாத்மா மனதினாலும் வாக்கினாலும் செயலினாலும் ஆச்சாரியனை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று ஆச்சாரியன் பாதுகையை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த ஒரு பெருமை வரதாழ்வானுக்கு மாத்திரமே. பாதுகையை வாங்கின்றான், சேமிச்சு வாங்கின்றான். சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து சொன்னான், அப்பா 14 வருஷ காலம் உன்னுடைய ஆணையை வச்சுண்டு நான் ராஜ்ய பரிபாலனை பண்ணுவேன். எப்படி இருப்பான் தெரியுமோ இல்லையோ, நீ எந்த ஜடையை தெரிச்சுட்டு இருக்கியோ அதே ஜடையை தெரிச்சுக்குவேன். நீ எந்த சீரம் அதை மரபுரை தெரிச்சிருக்கியோ அந்த அதாவது அரச போகத்தை விரும்ப மாட்டேன், ஆட்சி நடத்துவேன், அரச போகத்தை விரும்ப மாட்டேன். அது மாத்திரமில்ல, 14 வருஷம் உனக்காகவே காத்துருப்பேன். என்ன சாப்பிடுவோம் தெரியுமா? நீ சாப்பிடுற காரியங்கிறது சாப்பிடுவேன். மிகப்பெரிய செய்தி, அயோத்தியில இருந்தவன் அத்தனை பேரும் அவனவனுக்கு என்னென்ன விருப்பமோ அத்தனை சாப்பிட்டு இருந்தான். எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் தேடி கொடுத்தான் பரதாழ்வான். இவவாசு ராமன் என்ன சாப்பிட்டானோ அதுதான் சாப்பிட்டுருந்தான். 14 வருட காலம் சக்கரவர்த்தி திருமகன் மனசுலேயே வச்சுட்டு சக்கரவர்த்தி திருமகன் என்ன கண்ட சாப்பிட்டானோ அதுதான் இவன் சாப்பிட்டான். இது ஆச்சாரிய பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறான், எத்தனை வசதிகள் இருந்தாலும் எங்க ஆச்சாரியன் எப்படி நேமத்தோடு இருந்தாரோ அப்படி இருக்கணும். ராமனே நினைச்சு பல மூலாசரோ வீரா பவேயம் ரகுநந்தனா கிழங்காயி சாப்பிட்டுட்டு ஊருக்கு வெளியில இருப்பேன், உன்னுடைய வரவை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நீ வர வரையில் உன்னுடைய பிரதிநிதியா இருந்து அரசை தவிர எனக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. கீதையில எம்பெருமான் 3 வார்த்தையை போட்டிருக்கான், கர்மா விகர்மா அகர்மா. எல்லாரும் போட்டு குழப்பிக்கிறோம், ஒன்னும் இல்லை, சாதாரண சமாச்சாரம், சுலபமா புரிஞ்சுக்கலாம். வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன்ல என்ன எழுதணும், ஐ ஷால் டிஸ்சார்ஜ் தி டியூட்டி என்ட்ரஸ்டட் டு மீ எழுதுறோமா இல்லையா, அதுதான் கர்மா. எனக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஒழுங்காக சேர்ப்பேன். அப்போ விக்ரமா எது, டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், என்னால் எவ்வளவு முயன்று செய்ய முடியுமோ அவ்வளவு முயன்று செய்வேன். விக்ரமா நாம பண்ற காரியத்தை நம்மால நம்ம மனசை ஏமாத்தாம ஒழுங்கா பண்ணணும், அது விக்ரமா. பண்ணிட்டு பிற்பாடு எதுக்காகடா பண்ணான்னு கேட்டா, ஸ்டேட்டஸ் மை சுப்பீரியர் அப்படின்னு எழுதலாம். இங்க சுப்பீரியர்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதை அபகாயம் பண்ணணும். சுப்பீரியர்னா சம்பளம் கொடுக்கிறவன் இல்லை, இந்த பணியை நான் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் விரும்பி இந்த பணியை இவர் மூலம் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பணிக்கு என்னை நியமித்திருக்கின்ற எம்பெருமானுடைய திரு உள்ளம் உகக்கும்படியாக இந்த பணியை நான் செய்யணும். பெஸ்ட் சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் மை சுப்பீரியர். சுப்பீரியன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அதை அபயம் பண்ணணும். பண்ற காரியங்கள் பகவான் உகக்க வேண்டும் என்பதற்காக வகுக்க வேண்டுமே தவிர நமக்கு சம்பளம் கொடுக்கிறவன் உகக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. நமக்கு சம்பளம் கொடுக்கிறவன் உகக்க முடிய காரியம் வந்தோம்னா அரியனுடைய கன்சிடரேஷன் இட் இட்ஸ் பிரைட், அதுவும் லஞ்சம்தான். அதான் அகர்மா கர்மனையே அதிகாரா, உனக்கென்று விதிக்கப்பட்ட காரியம், உனக்கென்று விதிக்கப்பட்ட காரியத்தை செய், பகவானுடைய பிரீத்தி காட்சி. இதை அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தவன் பரதாழ்வான். நீ வரும் வரையில் நான் நகரபதி, நகரத்துக்கு வெளியில உன்னுடைய பிரதிநிதியாக இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். பாதுகை அபிசிச்சாத, பாதுகை இருந்த பிறகு வந்தான். வசிச்சதை வச்சுட்டு
சிம்மாசனத்துல மனுவிலேருந்து ஆரம்பிச்சு இதுவரையும் ராஜாக்கள் எல்லாம் உட்கார்ந்து அலங்கரிச்சு அந்த சிம்மாசனம் இருக்க, அதுல அந்த சிம்மாசனத்துல பாதிரி இருந்தது பண்ணினான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். பாதுகை அபிஷிக்காத பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நந்தி கிராமே அவசத்ததா, நந்தி கிராமத்துல இவன் வாழ்ந்தான். என்ன அயோத்திக்கு ராமனை அழைச்சிட்டு வராம நான் அயோத்திக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்பவே ராமனை அழைச்சிட்டு போகல, சொன்ன வாக்கிய காப்பாற்றணும். அதனால அயோத்திக்கு வெளியிலேயே இருந்தான், இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைத்தான். இந்த பாதுகையினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரம் என்று 1000 ஸ்லோகத்துல பண்ணிருக்கார். அதே மொத்தம் 1000 ஸ்லோகம் தான் சொல்றது நடக்காத காரியம். ரெண்டு மூணு ஸ்லோகம் மாத்திரம் சொல்லி இந்த பாதையை ஏற்றம் பார்க்கணும். சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம் பாதுகையை பத்தி எழுதணும்னு சொன்னா எந்த பேப்பர்ல எழுதுறதுன்னு கேட்டா, விசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சாது ஆகாசம் இருக்கோ அது காகிதமா இருக்கணுமா, அது எவ்வளவு நேரம் எவ்வளவு அவ்வளவு யாருக்கு தெரியும். ஆகாசம் இருக்க விசேஷம் அம்பரதலம் ஆகாசம் பூரா இருக்க அது பூரா பேப்பரா. சரி, அந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு இன்க்கு ஒண்ணுமோ இல்லையோ, மை ஒண்ணுமோ இல்லையோ, ஏழு கடல்ல இருக்கிற ஜலம் இருக்கு இல்லையோ, இந்த ஜலம் பூரா இங்கியா இருக்கணுமா, ஆகாசம் பூரா பேப்பரா இருக்கணுமா, ஏழு கடல்ல இருக்கிற தீர்த்தம் பூரா என்னவா இருக்கணும், மையா இருக்கணும், இங்கியா இருக்கணும். சரி, யாராவது சொல்லி எழுதுறோம் இல்லையோ, யார் சொல்றது பெருமையை பாதுகை பெருமை பக்தசகசவதனகேத்து 1000 முகங்களையும் 1000 வாய்களையும் உடையவராயிருக்கின்ற எம்பெருமான் தான் சொல்லணுமே தவிர, நாம போய் பாதுகாசகாசம் சொல்லி விட்டோம் அப்படின்னு சொன்னா இது பைத்தியாசனம் இல்லையான்ற மன முடியாது. ஏன் சொல்றேன் சுவாமின்னு கேட்டா, அவரு மிகப்பெரிய தீர்த்தத்துல ஒரு துளியாவது நம்ம சாப்பிடுறோமே, அதனால நம்மால முடிஞ்ச அளவு மகிழ்ச்சி ஏற்படுறது, பாதுகையினுடைய பெருமை இருக்க ரொம்ப பெருசு. பாதுகா சாஸ்திரத்துல தெரிஞ்சுட்டேன் ரெண்டு விஷயம். ஒன்னு ஆச்சாரியனுடைய பெருமை, பிரபாவ பக்தின்னு ஒண்ணு வரும், அதுல முழுக்க 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 ஆச்சாரியனை பத்தி தான் கொடுவார். அதே மாதிரி இந்த பாதுகையினுடைய மணியினுடைய வெளிச்சம் இருக்கிற ஒளி அது மிகப்பெரியது. இந்த பாதுகையை பற்றி சொல்லணும் சொன்னா தேசிகனே முடியாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிட்டு நான் பாதுகாப்பு சோம பன்னியாசம் பண்ணிட்டேன்னு வீராபுரம் சொன்னான்னா இதை விட மோசம் என்ன தெரியும். பெரிய பார்க்கரையிலே புகுந்து ஒரு பூனையானது முழுவதையும் நான் குடித்து விட முடியும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமோ அத்தனை பைத்தியக்காரத்தனம். பாதுகாசத்தை நான் முழுமையாக உபன்யாசம் செய்துவிட்டேன் என்று சொல்வது. அது மாத்திரம் இல்ல, பாதுகை பட்டாபிஷேகம் பண்ணியது யாரு, வசிஷ்ட முக்கியம் ரொம்ப தெரியவெல்லாம், வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் எல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து இதுவரையில் இல்லாத ஒரு புதிய காரியத்தை, வசிஷ்டர்ல சாதாரணமான வரல, பரம்பரையா அவ ஆச்சாரனா இருக்கிறவா, வீதாபிஷேகம் அவ பட்டாபிஷேகம் பண்ணிட்டுதான். யோகி ராமன் உட்கார வேண்டிய, ராமன் உட்கார்ந்து பரிபாலனம் பண்ண வேண்டிய அந்த அரச பீடம் இருக்க அதுல பாதுகையை எழுந்துள்ள பண்ணி சந்தோஷத்தோட பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாலாம் வசிஷ்டர். இத்தனை நாள் எல்லாருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன், இப்பதான் எனக்கு சந்தோஷம்னு சொன்னாராம். சக்கரவர்த்தி திருமானுடைய மணி பாதுகை இருக்கிறது, அதற்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச பொழுது தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை சொல்ற, எத்தனையோ ராஜாக்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன், ஆனா
இந்த பட்டாபிஷேகம் என்ன காரணம்னு கேட்டா பரதனுடைய அன்புங்கிறது இருக்க அதுக்கு எல்லையே கிடையாது. பரத பக்தி இருக்க அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட பரதனால் ஆராதிக்கப்பட்ட இந்த பாதவிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னாராம். இந்த சந்தோஷத்தை ரெண்டு வகம் உண்டு. ஆத்மார்த்தமா சந்தோஷப்படுவதும் உண்டு. ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லும் பொழுது வாஸ்தவேனா எனக்கு ஆத்மார்த்தமான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, அதனாலதான் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா நான் போறதில்லை வெளியில. என் அப்பனுடைய பெருமையை சொல்லும் பொழுது அதாவது நல்ல பசியோடு இருக்கிறவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா அவனுக்கு துஷ்டியும் புஷ்டியும் ஏற்படுவது போல. சாப்பிட்றதால ரெண்டு ஏற்படுறது, துஷ்டி நமக்கு சந்தோஷம், அப்பாடா நல்ல சாப்பிட்டேன் நீ சொல்ல முடியும், உடம்புக்கு வலிமைப்படுது, துஷ்டியும் புஷ்டியும் ஏற்படுவது போல. ராமாயணத்தை சொல்லும் பொழுது நமக்கு துஷ்டியும் புஷ்டியும் ஏற்படுகிறது. பாதுகைக்கு பட்டாறு செய்யும்போது வகுச்சலுக்கு திருஷ்டியும் புஷ்டியும் ஏற்பட்டதான். அப்படி பாதுகைக்கு பட்டாறுமானது. ஏ பாதுகே, நேற்றையே வருது சிம்மாசனமா இருந்தது, இப்ப இந்த கணத்திலிருந்து அந்த சிம்மாசனத்திலே பாதுகையை நீ எழுதுன பிறகு அதுக்கு பேரே மாறி போச்சு, பத்ராசனம், உலகத்தினுடைய நன்மையை கருதுகின்ற ஆசனம். இந்த பத்ராசனமாக அது மாறி போச்சு, சிம்மாசனமாக இருந்தாது பாதுகையே நீ எழுந்தடுகின்ற அண்ணத்தினால பத்ராசனே சாதனம் அபியசிஞ்சது. பசி வசிஷ்டா மனுவம்சஜானாம், மனுவி வம்சத்துல வந்த எல்லா ராஜாக்களுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அப்படிப்பட்ட வசிஷ்டன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அயோத்தியில இருந்த அத்தனை ராஜாக்களுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அந்த வசிஷ்டன் அவனுக்கு ஒரு பெருமையே போ, என்ன பெருமை, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது என்று வசிஷ்டர் சந்தோஷப்பட்டார். பரத சாதனம் சர்வம் பாதுகாத்தியாம் நவேதயத்து, தினம் ராத்திரி படுக்க போச்சே நடந்த செய்திகளை பூரா பாதுகையில விண்ணப்பிப்பார். மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில ஒரு செய்தி உண்டு, அதனால என்னென்ன பண்ணணும்னு எழுதி வச்சுக்குவாராம். ராத்திரி அந்த செயலெல்லாம் செய்து முடித்த விற்பாடு இந்த செயல்களை எல்லாம் மனப்பூர்வமாக நான் செய்திருக்கிறேன். அதே மாதிரி பரதாயிரம் கார்த்தால் இருந்த உடனே ஜனங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ராஜ்ய பரிபாலத்தை ஒழுங்கா பண்ணி ராத்திரி படுகிறதுக்கு முன்னே பாதுகிட்டு போயிட்டு பாதையே இன்றைய தினம் இந்தந்த நல்ல காரியங்கள் தான் உன்னுடைய அனுமதியினாலே நான் பண்ணியிருக்கேன் என்று தான் செய்த அத்தனையும் பாதுகேண்டத்து விண்ணப்பிக்கின்ற வழக்கம். தத்து பரதா ஸ்ரீமான் வாக்கிய போட்டார், ஸ்ரீமான் நம்ம பத்திரிகையில அட்ரஸ் எடுத்து ஸ்ரீமான் போறோமோ இல்லையோ, ஸ்ரீமான் சொன்னா செல்லு மிக்கவர்னு அர்த்தம், வைஷ்ணவனை எல்லாரும் ஸ்ரீமான் போடுறோம், ஸ்ரீமான் ஓவே வீராபுரம் போடுறோமோ இல்லையோ, என்ன அர்த்தம், கைங்கரியம் பண்ணுவதற்கு தகுதி உள்ளவன் என்று ஞாபகப்படுத்துறோம். இந்த சுவாமிக்கு ஸ்ரீமான் போடுறதுனால அப்பா ஞாபகம் வச்சுக்கடா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ற யோகியதை உடையவன் நீ அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமான் அப்படி போடுறோம். ஊ வேர் போடுறது இல்லையா, அது எதுக்கு தெரியுமா, வடமொழி தென்மொழி இரண்டும் தெரிந்தவளா இருக்கணும் நீ. நம்ம இப்ப ஏன் போடுறோம் தெரியுமா, ஊ வேர் போட்டா அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு வடமொழி தென்மொழி இரண்டும் தெரிந்தவன் தான் உபய வேதாந்த ஆச்சாரியனா இருக்க முடியும் அப்படி தமிழையும் சம்ஸ்கிருதம் படிக்க மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்து ஸ்ரீமுகமே போடுறோம். உண்மையிலேயே ஸ்ரீமான் சொன்னா பகவத் கைங்கரியத்திலே நாட்டம் உள்ளவர்களுக்கு தான் ஸ்ரீமான் என்ற பெயர். அதே பரதாயிருவானுக்கு ஸ்ரீமான், அந்த பரதாயிருவான் அபிஷிச்ச பாதுகை ஆரிய பாதுகை ஆச்சாரியனுடைய பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ததாதீனா அதனுடைய கீழ்ப்படையவராக இருந்து
ராஜ்யம் காரயாமாது சர்வதா. நாளும் அங்க விண்ணப்பிச்சு அங்கேருந்து அனுமதி வாங்கிதான் பண்ணுவானா. இது சம்பிரதாயம், பகவான் கிட்ட அனுமதி வாங்கிதான் எல்லா காரியமும் பண்ணணும். நம்ம தெளிவா அப்படி ஒரு அனுஷ்டானத்தை நம்மளால முடியா, நம்மளால முடியறது இல்லை. படுக்கி விட்டு எழுந்திருக்கிட்டே என்ன பண்ணுவா, இந்த ரெண்டு கையை தேய்ச்சிட்டு பார்த்துவான், கையில லக்ஷ்மி இருக்காளா. தெரிஞ்சுட்டு தரையில காலை வைக்கிறதுக்கு முன்னே பூமா தேவிய பிரார்த்திக்கிற வழக்கம் தான், அம்மா எனக்கு காரியங்கள்லாம் இருக்கு, இந்த பாதி காரியங்களை பண்ணி ஆகணும், ஆகையினாலே மிதிக்க கூடாத ஒன்னை நான் மிதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, என்னை நீ மன்னித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய கலாச்சாரம், மண்ணிலே தரையிலே காலை வைப்பதற்கு முன்னால் பூமாதேவியின் மீது கால் பண்ணுகிறது என்று வேலை பற்றியே பூமாதேவியே வேற வழி இல்லை, வேலையை பார்த்தாகணும், ஆகையினாலே உன் மீது நடக்க வேண்டியிருக்கிறது, நீ என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று பூமாதேவியை பிரார்த்திச்சுட்டு தான் காலகிரி வைக்கணுமா. இப்படி ஒரு உயர்ந்த சம்பிரதாயம், அதுதான் வைதிக சம்பிரதாயம். இந்த வைதிக சம்பிரதாயத்துல ஆச்சாரியனுக்கு தனி ஏற்றம், ஆச்சாரியன் பாதுகைக்கு தனியேற்றம், ஆச்சாரியன் பாதுகையை நம்பி 14 வருட காலம் ராஜ்ய பரிபாலம் ஒரு குறையும் இல்லாமல் பண்ணி இருக்கிறார் பரதாழ்வான். எனவே ஆச்சாரியன், ஆச்சாரியன் பாதுகை இவைகள் தான் நமக்கு எல்லாம் என்ற உறுதியோடு ஆச்சாரியன் பாதுகையை ஆராதனை பண்ணவும், முடியாவிட்டால் பாதுகையை உள்ளத்தினராவது இணைத்து இந்த பாதையை தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திப்போம்.